இன்றைக்கி நாங்கள் காப்பரில் ட்ரேட் பண்ணோம் காப்பரில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு வந்து செவன் தௌசண்ட் ருபீஸ் கிட்ட வந்து ப்ராஃபிட்ஸ் வந்து போயிட்டுருக்கு காப்பர் காப்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ஆக்சுவலி ஒரு ஒரு டூ டேஸாகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து கொஞ்சம் நல்ல ஒரு ரைஸிங்கில் தொடர்ந்து பார்த்திங்க அப்படின்னா ஏறிட்டுருக்கு ஸோ ஓவரால் ட்ரெண்டு அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா காப்பனுடைய இது வந்து காப்பன் இல்லை பொதுவாகவே கமாடிட்டிக்கு வந்து செல்லிங் ட்ரெண்டில் தான் இருக்குது ஏன்னா நமக்கு தெரியும் ஒரு பொருள் வந்து பயன்பாடு வந்து இல்லை அப்படின்னா அதனுடைய மதிப்பு வந்து இறங்க தான் செய்யணுன்ட்டு ஸோ அந்த பேஸில் தான் பார்த்தீங்க அப்படின்னா பொருள் வந்து என்ன தான் காப்பர் விலை வந்து ஏறினாலும் மார்க்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா தொடர்ந்து ரெண்டு நாள் ஏறிடுச்சு ஸோ மார்க்கெட் ஒரு ட்ரெண்டு சேஞ்சூன வரக்கு சான்சஸ் இருக்குதுன்னு நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணோம் ஸோ மாதிரி நேற்று வந்து ட்ரெண்டு சேஞ்ச் ஆச்சு பட் அவுட் லெவல் பார்த்திங்க அப்படின்னா நேற்று வந்து காப்பருக்கு எங்கள் ஸ்ட்ராட்டஜி படி பிரேக் அவுட் ஆகலை சேனலுக்கு புதுசாக வர்றவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ரிங் பல் செலக்ட் பண்ணிக்கோங்க அது மூலிமா தொடர்ந்து நாங்கள் போடுற ஒரு வீடியோஸ் அப்டேட்டடாக நோட்டிஃபிகேஷனில் வரும் அது பார்க்குற மூலியமாக நீங்கள் மார்க்கெட்டில் அப்டேட்டடாக இருக்கலாம் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலுடைய நேம் என்எஸ்இ கமாடி டி ட்ரேடர் அது க்ளிக் பண்ணிங்கன்னா ஹோம் பேஜ் வரும் இன்னும் அதில் நிறைய ஸ்ட்ராட்டஜி வீடியோஸ் இருக்குது அது பார்க்குற மூலிமா நீங்கள் மார்க்கெட்டில் அப்டேட்டடாக இருக்கலாம் போக நாங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியும் லெவல்ஸும் வந்து சொல்லித்தரோம் அதனுடைய டீட்டெயில் எதுவும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப்பில்லாட்டி காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கைடன்ஸ் கிடைக்கும் போக நாங்கள் கமாடிட்டி லெவல்ஸ் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் மார்னிங்கில் ஸோ இதனுடைய டீட்டெயில்ஸ் எதுவும் தெரிஞ்சுக்கணும் இந்த குரூடாயில் காப்பர் ஜிங்க் அண்ட் கோல்டு இதனுடைய வாட்ஸ்அப் லெவல்ஸுனுடைய டீட்டெயில்ஸ் எதுவும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப்பில்லாட்டி காண்டாக்ட் பண்ணுங்கள் டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணாலும் சரி இல்லை நம்பருக்கு கூப்பிட்டீங்கனாலும் உங்களுக்கு கைடன்ஸ் கிடைக்கும் காப்பர் வந்து இந்த மாதிரி டிமாண்ட் இல்லாத நேரத்தில் கொஞ்சம் ஒரு நல்ல ரைசிங் ஆச்சு ஸோ மார்க்கெட் வந்து எப்பயும் கொஞ்சம் ஏறுச்சு அப்படின்னா ட்ரெண்டு கொஞ்சம் ரிவர்சல் ஆகும்னு ஒரு லாஜிக் இருக்குது ஸோ அந்த லாஜிக் படி தான் பார்த்தீங்க அப்படின்னா ஏன்னா ஓவரால் ட்ரெண்டு வந்து எங்கிட்ட ஃபேவரபுளாக இருக்கும் அந்த சைடு தான் மார்க்கெட் நல்லா வந்து மூவ் பண்ணும் ஏன்னா ஓவரால் ட்ரெண்டு நமக்கு தெரியும் பொதுவாகவே எல்லா மா கமாடிட்டியும் வந்து இறங்கிட்டு தான் இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ அந்த பட்சத்தில் நேற்று எங்கள் ஸ்ட்ராட்டஜி படி பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பையங்கில் இருந்தது நேற்று வந்து செல்லிங் வந்து ட்ரிகர் ஆச்சு நேத்தே வந்துட்டு பட் ட்ரிகர் ஆனாலும் நேற்று தான் ஆக்சுவலி ஃபஸ்ட்டு நேற்றுலேருந்து தான் பார்த்தீங்க அப்படின்னா ஈவினிங் மார்க்கெட் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு சோ அந்த ஈவினிங் மார்க்கெட்டில் தான் வந்து எங்களுக்கு ஆக்சுவலி ஸ்ட்ராட்டஜி வந்து ட்ரெண்ட் சேஞ்ச் ஆச்சு பட் ஆனால் பிரேக் அவுட் ஆகல வந்து டவுன் சைடில் ஓபனிங்லே பார்த்தீங்க அப்படின்னா எங்களுக்கு வந்து லெவல் பிரேக் ஆச்சு இன்னைக்கு இன்னைக்கு செல்லிங் போர்ஷன் ஓப்பனிங்ல எடுத்துட்டோம் இன்னைக்கு காப்பர் ஓப்பனிங்லேயே எடுத்ததுக்கப்புறம் நல்லா ஃபோர் ஹண்ட்ரட் லெவல் வரைக்கும் கீழே போயிடுச்சு மார்னிங் ஆக்சுவலி அப்படின்னா செவன் தௌசண்ட் ப்ராஃபிட் பட் அகைன் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ஏறுச்சு பட் மார்க்கெட் என்னதான் ஏறினாலும் ஓவரால் செல்லிங்ற மறுபடியும் டவுன் ஆயிருக்கு இப்போதைக்கு நாங்கள் டைம் வேஸ்ட் பண்ண வரும்போது மார்க்கெட் வந்து எங்களுக்கு கொஞ்சம் கிளியராக தெரியுது ஃப்ரைடே மார்க்கெட் வேறு ஏன்னா ஃப்ரைடே மார்க்கெட் நிறையா நேரம் ஒன் சைட் மார்க்கெட் இல்லாத மாதிரி இருக்கும் அதுவும் இல்லாமல் ஃப்ரைடே மார்க்கெட்டில் ப்ராஃபிட் வரையிலே புக் பண்ணிக்கிறது நல்லதுன்னு சொல்லிட்டு எங்களுக்கு வந்து தோணுது அதனால் ஃபோர் ஹண்ட்ரட் ரேஞ்சு கிட்ட வரும்போது பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் இதோட ரெண்டாவது தடவையாக ஒரு தடவை க்ரியேட் ஆகிட்டு மேலே போகிற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்து கொடுக்குது ஸோ இது எங்களுக்கு வந்து கரெக்டாக இல்லை அப்படின்ற சுச்சுவேஷனால் பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஃபோர் ஹண்ட்ரட்லேயே வந்து கட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் ஏன்னா மார்க்கெட் வந்து ஒரு லிமிட்டுக்கு மேலே எப்போயும் வந்து ரொம்ப வெயிட் பண்ணுறதும் வந்து தப்பு தான் ஏன்னா ப்ராஃபிட்ஸ் வந்து கண்ணுக்கு தெரியும் போதே புக் பண்ணிக்கிறது ரொம்பவே வந்து நல்லது ஸோ இப்போதைக்கு காப்பர் பார்த்திங்க அப்படின்னா செவன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் கிட்ட ப்ராஃபிட் இருக்குது ஸோ ஒரு லாட் வந்து ஃபோர் ஹண்ட்ரடில் போட்டு கவர் பண்ணுறோம் ஸோ ஒரு எயிட் தௌசண்ட் கிட்ட வரும் ஸோ மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரைடே மார்க்கெட் வேறு ஸோ ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வேணாம் மார்க்கெட் வேற ஒரு சார்ட்டை வச்சு அழகாக பார்க்கும்போது தெரியுது மேலே என்ன தான் ஃபோர் நாட் டூவில் ரிவர்சல் வந்தாலும் ஃபோர் ஹண்ட்ரடில் வரும்போது ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகுது அந்த ஒரு காரணத்துக்காண்டி என்ன பண்ணுறோம் அப்படின்னா இப்போதைக்கு காப்பரை வந்து கவர் பண்ணிடுறோம் ஓகேங்களா இதனுடைய ஸ்ட்ராடஜி டீட்டெயில்ஸ் இந்த ட்ரெண்ட் எப்படி கண்டுபிடிக்கிறோம் என்ட்ரி எப்படி எடுக்கிறது இதனுடைய டீடெயில் எதுவும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழ இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் இல்லாட்டி காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கைடன்ஸ் கிடைக்கும் இது போன்ற வீடியோஸ் தினமும் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ரிங் பல் செலக்ட் பண்ணிக்கோங்க கமாடிட்டி லெவல்ஸ் இல்லாட்டி டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் இல்லாட்டி காண்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி